அனைவருக்கும் வணக்கம். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப சோம்பேறியாக ஊரை சுற்றிக்கிட்டு சாப்பாடு கிடச்சா போதும் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் சாப்பாடை தேடி அவனுக்கு சாப்பாடு கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு தோட்டத்தில் இருந்த பழங்களை திருடி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தோட்டத்துக்காரன் பார்த்து அவனை விரட்ட ஆரம்பித்தான். அவன் பயந்து போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்போ ஒரு ஓநாயி ரெண்டு காலோட மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த இந்த சோம்பேறி, இந்த ஓநாயினால் எப்படி வாழ முடியுது, இதனால் ஓடவோ இல்லை சாப்பாடை தேடவோ இல்லை மற்ற விலங்குகள் ஏதாவது வேட்டையாட வந்தால் அதுகிட்டிருந்து தப்பிக்கவோ முடியாது, இதனால் எப்படி வாழ முடியுது அப்படின்னு யோசித்து பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் ஒரு சிங்கம் வாயில் மாமிச துண்டை கவ்விக்கிட்டு இந்த ஓநாயை பார்த்து நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்தவன் பயந்து போய் மரத்துக்கு மேலே ஏறி ஒளிஞ்சுக்கிட்டான். போச்சு, இந்த சிங்கத்துக்கு இந்த ஓநாய் இரையாக போகுது அப்படின்னு பரிதாபமாக பார்த்துட்டு இருந்த சோம்பேறிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. சிங்கம் தான் கொண்டு வந்த மாமிசத்தை ஓநாய் சாப்பிட்றதுக்காக விட்டுட்டு போச்சு. இதை பார்த்த இவனுக்கு வியப்பு தாங்கலை. கடவுளோட விளையாட்டோ விளையாட்டு தான். கடவுள் தன்னோட படைப்பு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திட்டத்தை வச்சுருக்கான். எப்படி ஓநாய்க்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்கானோ அதே மாதிரி தனக்கும் உணவளிப்பதற்கு ஒரு திட்டத்தை வச்சுருப்பான் அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு யாராவது உணவு கொடுப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காத்துக்கிட்டு இருந்தான், ரெண்டு நாள் காத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் யாரும் வந்து உணவு கொடுக்கல. பசி தாங்க முடியல, இதுக்கு மேலே இங்கிருந்தால் சரி வராது அப்படின்னு கடவுளை குறை கூறிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நடக்க ஆரம்பித்தான். நடக்கிற வழியில் ஒரு முனிவரை பார்த்தான். முனிவரோ இவன் புலம்புறதை கேட்டுட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க இவன் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி கடவுளை குறை கூற ஆரம்பிச்சிட்டான். சோம்பேறி சொன்ன எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட முனிவர், ஆமாம், கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த திட்டத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. உனக்கான திட்டத்தில் நீ ஓனாய இருக்க கடவுள் விரும்பலை, சிங்கமாக இருக்கணும்னு தான் விரும்பினார். அதனால் கடவுளோட திட்டத்தை சரிவர புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு முனிவர் சொன்னார். இதை கேட்ட சோம்பேறிக்கு அப்போ தான் புரியுது தான் சோம்பேறியாக இருந்தது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்னு. முனிவர்கிட்ட, முனிவரே, இது நாள் வரைக்கும் நான் சோம்பேறியாக இருந்தது மிகப்பெரிய தவறு. இனி நான் கடினமாக உழைச்சி மற்ற எல்லாத்துக்கும் என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நான் உதவி புரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து உற்சாகமாக கிளம்பி போயிட்டான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு திட்டத்தை வகுத்திருப்பார். ஆனால் கடவுள் கொடுப்பாரு கடவுள் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காம நம்மளுக்கான கடமையை சரிவர செய்யணும். அதனால் கடவுளை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம கடமையை சரியாக செய்வோம். மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவியாக இருக்க முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம்.